நடப்பு சபரிமலை சீசனில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் குவிந்ததால் அங்குள்ள உண்டியல் நிரம்பி வருகிறது. காணிக்கை பணத்தை எண்ண முடியாமல் கோயில் பணியாளர்கள் திணறி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்ற மண்டல பூஜை மற்றும் மகரஜோதி தரிசனத்திற்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். மகர விளக்கு கால கடைசி நெய் அபிஷேகம் இன்றுடன் நிறைவடைகிறது. தங்க ஆபரணத்தில் காட்சி தரும் ஐயப்பனை தரிசிக்க இன்றே கடைசி நாள் என்பதால் சபரிமலையில் இன்றும் பல ஆயிரம் பக்தர்கள் குவிந்துள்ளனர். அவர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகளை எண்ணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி கடந்த 2 மாதங்களில் நேற்றைய நாள் வரை 315.46 கோடி ரூபாய் காணிக்கையாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. பணத்தாள்கள் மட்டுமே எண்ணப்பட்டு வரும் நிலையில் 3 பெரிய அறைகளில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் நாணயங்கள் இன்னும் எண்ணப்படவில்லை. 7 இயந்திரங்களின் உதவியோடு பணத்தை எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. பணியாளர்கள் பற்றாக்குறையும் நிலவுவதால் கோயில் நிர்வாகம் சிரமத்தை சந்தித்துள்ளது. இந்த பணியில் மேலும் 60 பணியாளர்களை ஈடுபடுத்த தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.